வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்னைக்கு வந்துட்டு ஹாரர் ஸ்டோரிஸ் ஆர் கோஸ்ட் ஸ்டோரிஸ் எதுனால் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எபிசோட் 3. ஸோ எபிசோட் 3ல நம்ம யாரோட ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனபெல் டால். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ அந்த பேய் பிடிச்ச அந்த டால், ஸோ அதோட கதையை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து 24 hours சேலஞ்ச் அப்புறம் ஃபுட் சேலஞ்ச் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க அதுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேன் பேஸாக இருந்தாலும் ஒன் சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் கோஸ்ட் ஸ்டோரிஸ் கோஸ்ட் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஃபேனாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த சீரீஸ் மெயினாகவே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற சீரீஸோட ஸ்டோரிஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1970 ஆரம்பிக்குது. 1970 டோனா அப்படிங்கிற நர்சிங் ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு டால்ஸ்னால் அவ்வளோ இஷ்டம், நல்லா டால்ஸ் வச்சு விளையாடணும் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஸோ அவளுக்கு வந்து பர்த்டே வருது. அவளுக்கு பர்த்டே வருதுங்கிறனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் ஸ்டோர், இந்த பழைய பொருட்கள்லாம் வச்சு விற்பாங்க தெரியுமா, கலைப்பொருட்கள், அங்கே போயிட்டு ஒரு வித்தியாசமான டாலை பார்த்ததும் நம்ம பொண்ணுக்கு இந்த டால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலை வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்தான் இந்த ஸ்டோரியே வந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து பாதி விஷயங்கள் மித்தா கூட இருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து 80% நிஜமாகவே நடந்த கதைகளை வச்சு தான் இதை வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம். டோனாவோட பர்த்டே, டோனாவோட பர்த்டேயில் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியில் அவங்க அம்மா அதை கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி நடக்குது. பார்ட்டி முடிஞ்சதும் வந்துட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. டோனா வந்து தனியாக இல்லை, அங்கே வந்து அவளோட ஃப்ரெண்டு ஆஞ்சி கூட தான் வந்து தங்கியிருக்கா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ அந்த டாலை எடுத்துகிட்டு போய் அவள் பெட் மேலே படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஆனதும் அவங்க ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போயிடுறாங்க. அந்த பெட் மேலே படுக்க வச்சுட்டு அவள் போயிருக்கான். ஆனால் அவள் திரும்பி வரும்போது பார்த்தா அந்த டால் வந்து அந்த இடத்துல இல்லை, அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிருக்குது. ஸோ அவன் என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு ஆஞ்சி கூட தானே இருக்கா, ஸோ அவள் தான் வந்துட்டு இதை வேற எங்கேயாவது மூவ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அது பெருசாக எடுத்துக்கல, அதை அப்படியே விட்டுடுறான். இந்த மாதிரி அந்த டால் வந்து மூவ் ஆகிறது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, பல தடவை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஸோ டோனா என்ன நினச்சா அப்படின்னா ஆஞ்சி தான் அதை வந்து மூவ் பண்ணி வைக்கிறான்னு நினச்சிட்ருக்கா. ஸோ ஆஞ்சி என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னா டோனா தான். ஸோ மாற்றி அவங்க ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்கனால வந்துட்டு அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஒரு நாள் வந்து வேலை முடியுது, வேலை முடிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஹாலில் அந்த பொம்மை உட்காந்துருக்கு, அதை சுற்றி கிழிஞ்சு 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 நிறைய பேப்பர்ஸாக கிடக்குது. அந்த பேப்பர்ஸில் வந்து ரத்தத்தாலே என்னமோ எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா ஹெல்ப் மீன்னு எழுதியிருக்கு. ஸோ சாதாரண ஒரு மனுஷனால் அவ்வளோ ரத்தத்தை யூஸ் பண்ணி ஹெல்ப் மீ அப்படின்ட்டு எழுத முடியாது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயம் வருது, என்னடா அப்போ இந்த பொம்மை வந்து சரியில்லை, இந்த பொம்மைக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை நினச்சி ரெண்டு பேரும் பயப்படுறாங்க, ஐயோ ஏதோ உள்ளுக்குள்ள அமானுஷ்யமாக இருக்குதுன்னு நினச்சி ரெண்டு பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதை அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வராங்க. அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா அது சென்டரில் அந்த ஹாலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்குது. அதுவும் நார்மலாக நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி, நம்ம மனுஷங்க மாதிரி அழலாம். அதுக்குள்ளே அதோட கண்ணீர் வந்து ரத்தத்துலேயே வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததும் அவங்க இன்னும் பயந்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது வந்துட்டு இந்த மாதிரி பேய்ங்க கூடலாம் பேசுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த டால் கூட அவங்க பேச வைக்கிறாங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு வந்து அந்த சைக்கிக் வந்துட்டு அந்த டால்கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டால்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது அந்த டால்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டோட பேர் வந்து ஆனபெல், அது வந்து ஒரு 7 குழந்தையோட ஆத்மா அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து சொல்லுது. அது வந்து பாசமும் அன்போ கிடைக்காமல் அந்த இடத்துலேயே வந்து சாப்பாடெலாம் கிடைக்காமல் இறந்து போயிட்டதாக வந்துட்டு அவர்கிட்ட சொல்லுது. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க அவர்கிட்ட அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவள் வந்து இங்கே வந்து உங்கள் கூட இருக்க ஆசைப்பட்றா, உங்களை தொல்லை பண்ண ஆசைப்படல, உங்களை வந்து ஹர்ட் பண்ண ஆசைப்படல, ஆனால் உங்கள் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றா. அவன் மேலே பாசத்தையும் அன்பையும் வந்து யாராவது காட்ட மாட்டாங்களா அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஸோ வந்து அவள் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றான். திரும்ப திரும்ப அவர் சொல்ல சொல்ல இவங்க ரெண்டு பேரும் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆஞ்சியும் டோனாவும் நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்போ அவங்க வந்து பீப்புளுக்கு வந்து எப்பயுமே சர்வீஸ் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இந்த பொண்ணு சின்ன பொண்ணு பாவம், ஸோ நம்ம கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சார் நம்மளால் தான் இந்த பிரச்சனையும் இல்லையே, பிரச்சனை எதுவும் கொடுக்க மாட்டாலே, ஸோ கூடவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ டோனாவும் ஆஞ்சியும் ஆனபெல்ல அங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சுது.
என்ன ஆச்சு அப்படின்னா, ஆஞ்சிக்கு வந்து லூ அப்படிங்கிற ஒரு பையன் கூட என்கேஜ்மெண்ட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அவளை பார்க்கறதுக்காக அவன் வந்து என்ன பண்ணியிருந்தான்னா, ஆஞ்சியை பார்க்கறதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தவன் ஆனபெல் அந்த டாலை பார்த்ததும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது ஒரு ஈவில் ஸ்பிரிட். அவன் வந்து அது அந்த டால் கூட தனியாக இருக்கும்போதுலாம் அவன் நிறைய நெகட்டிவிட்டியை ஃபீல் பண்ண ஆரம்பிக்க இந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட்டான டால் மாதிரி தெரியுது, தூரதைக்கு போட்டுருங்க தூரதைக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக அவன் வந்து சொல்ல ஆரம்பித்தான். ஸோ ஆனபெல்க்கும் லூவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவனுக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, லோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு சத்தம் கிட்ட மாதிரி இருக்கு. பார்த்தா அவனால் கண்ணை திறக்க முடியுது, ஆனால் எதுவுமே அசைக்க முடியல, கை கால் எதுவும் அசைக்க முடியல. அப்படியே சுற்றி பார்த்தா ஆனபெல் டால் அந்த வாசலில் நின்றுட்டுருக்கு. மெதுவாக அவனை நோக்கி வருது, நோக்கி வந்து அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, டோனா வந்து கண்ணை முழிக்கிறான். அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா டோனாக்கு வந்து ஆக்சுவலாக அவனை வந்து கழுத்து நெரிச்சி, அதாவது லூவை வந்து கழுத்து நெரிச்சி கொள்றமா டோனாக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த நேரத்தில் ஏதோ சத்தம் கேட்குதோ, திருடன் யாரும் உள்ளே பூந்துட்டானா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேடுறாங்க. போய் தேடினா லூவோட ரூமில் தான் சத்தம் வருது. லூவோட ரூமில் தான் போய் தேடுறாங்க. லூவோட ரூமில் போய் பார்த்தா லூ படுத்திருக்கா. லூ படுத்துறதுக்கு நேர் கீழே வந்து அந்த ஆனபெல் டால் இருக்குது. பக்கத்தில் போய் பார்த்தா லூவோட வயிற்றுல கீறி 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 ரத்த ரத்தமாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்ததும் அவங்க மூணு பேருமே பயந்துடுறாங்க. ஆஞ்சி, டோனா, லூ மூணு பேருமே பயந்துடுறாங்க. பயந்ததும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேய் ஓட்டுறவங்க இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்கள வந்து அவங்க கூப்பிடுறாங்க. டோனாவும் ஆஞ்சும் இந்த பேய்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு பர்சன்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. எட் அண்ட் லோரைன் அப்படின்னு ரெண்டு பேரை கூப்பிட்றாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து அந்த டால் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, அந்த டால்குள்ளே இருக்கிறது 7 வயசு குழந்தையோட ஆவி கிடையாது, அது வந்து ஒரு டீமன், அது வந்து ஒரு சாத்தான், ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற அவங்களெல்லாம் வந்து ப்ரொசஸ் பண்ண அதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது கூட அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு டோனாவும் ஆஞ்சியும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. அதில் வந்து அவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. பட் அவங்கக்கிட்ட தான் அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த பேய் ஓட்டுவாங்களா அவங்ககிட்ட வந்து அந்த ஹெல்ப்லாம் கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, லெட் அண்ட் லொரேனுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாதர்ஸோட ஹெல்ப், அவங்களோட வந்து என்ன பண்ணுறாங்க, நான் சுற்றி இருக்கிற அந்த இடத்தெல்லாம் வந்துட்டு நல்லா பிளெஸ் பண்ணிவிட்டு அந்த டாலை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டாலை எடுத்துகிட்டு போகும்போது, சரி இது ஒரு நார்மலான டால், இந்த டாலால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது, உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டால் வந்து அவங்கள அதை எடுத்துகிட்டு போகிற அந்த வழியில் அவங்க அந்த வண்டியை வந்து ஒழுங்காகவே ஓட்டோட மாட்டேங்குது. ஸ்டியரிங் எல்லாமே, பிரேக் அது இதுன்னு எல்லாமே வந்து தன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியுது இது ரொம்ப பவர்ஃபுல்லான டால், கண்டிப்பாக இது வந்து சும்மா இருக்காது அப்படின்ட்டு. ஸோ கொண்டுட்டு போய் அவங்களோட இடத்துல வந்து வைக்கிறாங்க. அந்த இந்த மாதிரி ப்ரொசஸ் ஆன டால்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கொண்டு வச்சிட்டு அந்த எட் அண்ட் லொரென்ட்டை சொல்லிவிட்டு அவங்க அந்த ரெண்டு ஃபாதர்ஸும் கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும். நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, அந்த ரெண்டு ஃபாதரும் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே இங்கே எட் அண்ட் லொரேனுக்கு வந்து செம பயம் ஆகிடுது. ஸோ இந்த டால் வந்து சும்மா இல்லை, இது ரொம்ப பவர்ஃபுல்லான டீம், இது எங்கே இருந்தாலும் மற்றவங்களை வந்து இது ஈஸியாக வந்து தாக்கும், கொல்லும், என்னன்னாலும் பண்ணும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ எட் அண்ட் லொரேனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த டீமன் சாதாரண டீமன் இல்லை, இது யாரையுமே சும்மா விடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கண்ணாடி பெட்டையை வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது சர்ச்சில் இருக்க ஃபாதர்ஸ் எல்லாருமே அதை பிளெஸ் பண்ணி அதை வந்துட்டு ரொம்ப சேஃபாக தயாரித்து அதுக்குள்ளே அந்த டாலை வச்சு அதை மூடி திரும்பவும் அதுக்கு நிறைய சடங்குகள்லாம் செஞ்சு சுற்றி வந்து நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கு பண்ணி அதை வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க. அது வந்து அவங்களோட அக்குல்ட் மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியம்குள்ளே, அதாவது இந்த மாதிரி பொசஸ்டு டால்ஸ், பொசஸ்டு திங்ஸ்லாம் இருக்கிற அந்த மியூசியம்குள்ளே இன்னும் வந்து அந்த ஆனபெல் டால் வந்து இருக்குது. அண்ட் இன்னும் வந்து அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எதுக்கு அப்படின்னா, யாராச்சும் ஒரு நாள் வருவாங்க, நம்மளை ரிலீஸ் பண்ணுவாங்க, நம்ம ப்ரொசஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த டீமன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் என்றைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு டாலை பார்த்து பயந்துருக்கீங்களா? ஐயோ இதை பார்த்தாலே பயமாக இருக்குது, நைட்டுக்கு மேலே ஐயோ இந்த டால் உட்காந்துருக்கா பயமாக இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டாலை பார்த்து நீங்கள் பயந்துருக்கீங்களா? அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாலை பார்த்து நீங்கள் பயந்துருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் எந்த டாலை பார்த்து பயந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி எந்த பேக்கதை போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.